சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சமூக நீதி என்பது சமத்துவத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறை எனவும், அதன் மூலம்தான் விளிம்புநிலை மக்களை அதிகார வலிமைப்படுத்த முடியும் என தெரிவித்தார். நம்முடைய சமூகத்தில் நிகழ வேண்டிய மாற்றம் என்பது சமத்துவத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் எனவும், அதற்காக எல்லா தலங்களிலும் சமூக நீதி சிந்தனையாளர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இது தலித் படம் என்றால் ஓடாது, அம்பேத்கரை பற்றி பேசுகிற படம் என்றால் ஓடாது என்கிற ஒரு எதிர்மறை கருத்துருவாக்கமும் இங்கே உண்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் சமூக நீதியை பேசுவது, அரச பயங்கரவாதத்தை பேசுவது, எதிர்ப்பது என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கி வெளியிட்டு வெற்றிகரமாக அதை சாதித்து காட்டியிருப்பது என்பது பெரும் போற்றுதலுக்குரியது. அந்த வகையிலே நாம் ஞானவேல் அவர்களை பாராட்ட போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இப்போது பேசும்போது சொன்னார், இந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருந்ததற்கு அல்லது இந்த நிலைப்பாட்டில் ஒரு திரைப்படத்தை எடுக்க துணிந்ததற்கு நான் உள்வாங்கிய கருத்தியல் ஒரு காரணம், அது திராவிட அரசியல் அல்லது இடதுசாரி அரசியல், சமூக நீதி அரசியல் ஒரு காரணம் என்று அவர் இங்கே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக தந்தார். ஆக இந்த இடதுசாரி சிந்தனை என்பதுதான், அது அம்பேத்கரிய சிந்தனையாக இருந்தாலும், பெரியாரிய சிந்தனையாக இருந்தாலும், மார்க்சிய சிந்தனையாக இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக அதற்கு இடதுசாரி சிந்தனை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமான அடையாளம் அல்லது இடதுசாரி சிந்தனை என்பது, பெரியாரிய சிந்தனையும் இடதுசாரி சிந்தனை தான். ஆளும் வர்க்கத்தின் ஆதிக்க போக்கிற்கு எதிரான சிந்தனை, ரைட் விங் என்பது வலதுசாரி சிந்தனை. அவர்கள் அதிகார வர்க்கத்திற்கு துணை போகக்கூடியவர்கள், ஆளும் வர்க்கத்திற்கு துணை போகக்கூடியவர்கள், அரச பயங்கரவாதத்திற்கு துணை போகக்கூடியவர்கள், அதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள். ஆக அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சிந்தனை எதுவாக இருந்தாலும் அது லெஃப்ட் ஓரியன்டட் தாட்ஸ், அது இடதுசாரி சிந்தனை. அவர்கள் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் தலையாட்டக்கூடியவர்களாக வலதுசாரிகள் இருப்பார்கள், நியாயப்படுத்தக்கூடியவர்களாக வலதுசாரிகள் இருப்பார்கள். ஆனால் அது மக்களுக்கு எதிராக இருக்கிறது, உழைக்கிற மக்களுக்கு எதிராக இருக்கிறது, ஜனநாயகத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்று அடித்து சொல்லக்கூடிய வலிமை பெற்ற சிந்தனை தான் அம்பேத்கர் பெயராலோ, பெரியார் பெயராலோ, மார்க்ஸ் பெயராலோ இந்த மண்ணில் பேசப்படுகிறது. அதுதான் இடதுசாரி அரசியல் அல்லது இடதுசாரி சிந்தனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களவர்கள் விரும்புகிறபடி வாழ சுதந்திரம் அளிப்பது, அவர்களுக்கான உரிமையை அளிப்பது சமத்துவம், அதுதான் ஈக்குவாலிட்டி. எனவே நம்முடைய மாற்றம் என்பது, சமூகத்தில் நிகழ வேண்டிய மாற்றம் என்பது சமத்துவத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும், மனிதகுலத்தின் மதிப்பீடுகளை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அதிலே ஒரு சமத்துவ பார்வை இருப்பதாக அது அமைய வேண்டும். அதற்காக நம்முடைய முன்னோர்கள் அல்லது சமூக விஞ்ஞானிகள் கண்டறிந்த ஒரு செயல் உத்தி தான், ஒரு கோட்பாடு தான் சோசியல் ஜஸ்டிஸ் என்பது. சமூக நீதி என்பது வெறும் ரிசர்வேஷன் கிடையாது, சமூக நீதி என்பது சமத்துவத்தை அடைவதற்கான ஒரு வயா மீடியா. இது வந்து ஒரு வயா மீடியா, இது வந்து ஒரு வழிமுறை. இந்த சமூக நீதி மூலம்தான் ஒவ்வொருத்தரும் எம்பவர் பண்ண முடியும், உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை தர முடியும், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை தர முடியும், கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை தர முடியும். எதற்காக என்றால் அவர்களை அதிகார வலிமைப்படுத்துவதற்காக, எம்பவர் செய்வதற்காக. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை மக்கள் யார் யார், டிரான்ஸ்ஜெண்டர், யாரெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களோ, உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களோ, வஞ்சிக்கப்பட்டவர்களோ, அவர்களை எல்லாம் எம்பவர் பண்ணணும். எம்பவர் பண்ணுறதுக்கு சமூக நீதி தான் முடியும். இந்த எம்பவர்மெண்ட் தான் சமத்துவத்தை நோக்கி இட்டு செல்லும், ஈக்வாலிட்டியை உருவாக்கும். ஆகவே எல்லா தரப்பிலிருந்தும் எல்லா தலங்களிலிருந்தும் இந்த சமூக நீதி பார்வையுள்ளவர்கள் போராட கைகளை உயர்த்த வேண்டும். அதில் வலிமைமிக்க ஊடகமாக இருப்பது திரைக்களம்,
அந்த திரைக்களத்தில் ஞானவேல் போன்றவர்கள் இருப்பது நமக்கு மிகப்பெரிய வலிமை. அந்த வகையில் ஞானவேல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, எல்லா களங்களிலும் சமூக நீதி சிந்தனையாளர்கள் ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து